ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் டே 66 பார்க்க போகிறோம். நேத்தி நடந்ததை பார்த்தோம் போன வீடியோவில், பார்க்காதவங்க பார்த்துருங்க. இன்றைக்கி வந்து நிறைய நடந்துச்சு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நேத்தி நடந்த கண்டினியூஷன் தான் நடந்துச்சு, டே 65 கண்டினியூஷன் தான் இன்றைக்கி நடந்துச்சு. என்னன்னா அந்த ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்களே, அங்கே அப்பாவை பற்றி பேசியிருப்பாங்களே, நிஷா வந்து அர்ச்சனாட்ட, அதை அந்த மேட்டர் தான் ஓடிட்டு இருந்துச்சு. நிஷாவும் அழுதுட்டு இருந்தாங்க, அர்ச்சனாவும் அழுதுட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்துச்சு இந்த மேட்ரு. அதுக்கப்புறம் சாப்பிட கூப்பிட்டதுக்காக வந்து கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தாங்க, அப்படியே எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காலையில் 8:30 தான் இன்றைக்கி லேட்டாக வந்து டான்ஸ் ஆனாங்க, அலர் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் ஒரு சண்டை வரும்னு எதிர்பார்த்தா ஒன்றும் வரல. எங்கன்னா அர்ச்சனா வந்து ஜாமான் அழுகிட்டு இருந்தாங்க, அப்போ வந்து அனிதா வந்து சும்மா அங்கே வந்து நின்றுட்டு பாசி ரோபோ அது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்களே, அங்கே டென்ஷன் ஆகிட்டாங்க போல் அப்போன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கற்பனை பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அர்ச்சனாவும் டென்ஷனாக தான் ஆகினாங்க, அது காமிக்கக்கூடாதுன்னு போனாங்க. போனது கூட தெரியாமல் அனிதா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அதான் ஒரு காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாலா தான் சொன்னார் அங்கே போய் அரை மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அங்கே அப்படி கேட்டுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சொல்ல, அங்கேருந்து அர்ச்சனா வந்து இங்கே தூரத்துலேருந்து கேட்டால் கேட்கலையோ என்னன்னு தெரில, என்ன பல ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் அது விரிவாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் டாஸ்க் ஆரம்பித்தாங்க, நேற்று நடந்த டாஸ்கோட கண்டினியூஸாக தான் நடந்துச்சு. அர்ச்சனாலாம் வந்து ரோபோவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் முடிஞ்சிச்சு, அப்செட்டாக இருந்தாங்க அர்ச்சனா. இங்கே வந்து சிவானிக்கும் பாலாவுக்கு தான் சண்டை எப்போ வரும்னு தெரில, நேத்திலேருந்து சண்டை வெடிச்சிட்டு தான் இருக்கு. ஏன்னா குண்டு குண்டுன்னு சொன்னதுக்கு சிவானி வந்து கோவமாகிட்டே இருக்காங்க. இன்றைக்கும் அது ஃபன்னாக இருந்துச்சு, சிவானி வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாலா. அதுக்கப்புறம் சோமு சிவானி வச்சு இது காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜித்தன் ரமேஷ்லாம் வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த எபிசோடில் செமையாக இருந்துச்சு, அர்ச்சனா வந்து உட்காந்துட்டாங்க. இதில் வந்து இந்த ஃபஸ்ட் ஆட்டம்தான், ஃபஸ்ட் ஆஃப் தான் வந்து ஒரு சுவாரஸ்யமாக இல்லை, செகண்ட் ஆஃப் வந்து வெறித்தனமாக விளாண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து பஸ்ஸர் அடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் ஜாலியாகிட்டாங்க. இங்கே என்னென்னா ஆஜித் வந்து ரம்யாவை கூட்டிகிட்டு போய் கலாச்சிட்டு இருந்தாங்க, டப்புன்னு பஸ்ஸர் அடித்தோன்னே ரம்யா வந்து டென்ஷன் ஆகி சும்மா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரோபோவாக மாறிட்டாங்க, பாலா டீமு அர்ச்சனா டீமை வந்து மனிதர்களாக மாறிட்டாங்க. அந்த ஆஃப் நடந்துகிட்டு இருந்துச்சு, அந்த ரூல்ஸை வந்து அங்கே பண்ணதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. நீங்களும் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாக்குவாதம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த வாக்குவாதத்துக்கு அப்புறம் கேம் ஆரம்பித்தாங்க. சரி, கேம் வந்து சீக்கிரம் முடியாது போல், இந்த ஃபஸ்ட் ஆஃப் நடந்த மாதிரி தான் நடக்கும் போலன்னு பார்த்தா வெறித்தனமாக ஸ்டார்டிங்லேயே பாலா ஒரு ஆட்டை விட்டுட்டார். அனிஷா எல்லாம் ஆஜித் எல்லாமே ஆட்டை விட்டுட்டாங்க. டப்புன்னு பார்த்தா மூணு பேருமே அவுட் ஆகிட்டாங்க. இதில் நிஷா தான் வெயிட்டு. நிஷா வந்து ஒரு ஸ்டார் அஃபியர்ஸ்டே வாங்கிட்டாங்களா. நிஷா அர்ச்சனா வந்து நிஷாவை சும்மா கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, அதுலேயே அவங்க உடஞ்சிட்டாங்க போல் நிஷா. அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு தமாசு, இது தொங்க முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும் அர்ச்சனாக்கு, அந்த போய் கம்பியில் போய் தொங்க சொன்னாங்க. அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிஷா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் அதனால தோத்துட்டாங்க, அதனால அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆட்டை வாங்கி அங்கே அவுட் ஆகிட்டாங்க அந்த கேம்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே போனாங்க, ஆஜித்திட்ட போனபோது ஆஜித் வந்து முட்டையை உடச்சி, இது அவருக்கு பிடிக்காத முட்டை அலர்ஜின்னு சொல்லிட்டு முட்டையை உடச்சி வாயில் போட்டு கொப்பிளிக்க சொன்னாங்க. அவர் மூஞ்சை சுழிச்சாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த ஆட்டை பிடுங்கி அவரும் அவுட் ஆகிட்டார். அடுத்தது வந்து பாலா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃப்ளங்கன் பண்ண சொல்லியிருந்தாங்க பாலா, அதை அவர் வந்து காலை கீழே வச்சே இருந்தார், கேட்கவே இல்லை சோமு அர்ச்சனா சொல்லி. அதனால் ஆட்டை வாங்கிட்டாங்க. அங்கே மூணு பேருமே அவுட்டு, இன்னும் ஒரு அவுட்டை எடுத்துட்டேன் இந்த அங்கே தான் வின்னு. நாளைக்கு தான் காமிப்பாங்க, நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில எபிசோடு, சண்டை வருமா சண்டை வராதான்னு தெரில, நாளைக்கு தான் பார்ப்போம். பாலா அதுக்கப்புறம் காமிக்கல என்னென்னு தெரில, நாளைக்கு தான் பார்ப்போம். ஆரி வந்து தான் ஆரி வந்து பேசிக்கிட்டே இருக்காரு, ஆனால் பாவம் கேபி ஒன்றும் இல்லை, ஆனால் கேபி டென்ஷன் ஆனாங்க, அதை வந்து வெளியே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஜித்தன் ரமேஷ் அர்ச்சனாலாம். அதுக்கப்புறம் அது முடிஞ்சிச்சு, நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்க போகணும்னு தெரில, நாளைக்கு சந்திப்போம், பாய்.